நீங்கள் எப்பயாவது ஏதாவது ஒரு நாய்க்கு சாக்லேட் கொடுத்துருக்கீங்களா? ஹியூமன்ஸான நாம் எல்லாம் மற்ற ஹியூமன்ஸ் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி நம்ம தினசரி பார்க்குற எல்லா மரங்களும் வேறு மரங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் உங்கள் ஒய்ஃபை அன்கண்டிஷனலாக லவ் பண்ணீங்கன்ற ஒரே காரணத்துக்காக உங்கள் ஒய்ஃபே போய் கோர்ட்டில் உங்கள் மேலே கேஸ் போட்டால் எப்படி இருக்கும்? வெல், இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை பற்றினா இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் டு ஸ்நாக் டைம். ஓ சாரி சாரி, பழக்க தோஷத்தில் சொல்லிட்டேன். ஸோ வெல்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ், கொஞ்சம் கூட இர்ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லடா, பிளடி ஃபுல். வெல், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பெட்டி எது அப்படின்னு கேட்டால் ஈஸியாக நம்ம டாக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். வீட்டிலேருந்து ஸ்ட்ரீட் வரைக்கும் எல்லா இடங்கள்லையுமே நம்ம கூட பாசமாக பழகிற ஒரு உயிரினம் தான் நாய். இவ்வளோ அன்பாக நம்ம கூட பழகிற இந்த டாக்ஸுக்கு நீங்கள் எப்பயாவது பார்க்குறதுக்கு பசியாக இருக்கேன்னு சொல்லிட்டு சாக்லேட்டை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இது வரைக்கும் கொடுக்கலனா சூப்பர், இதுக்கு மேலேயும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா ஒரு சின்ன எக்லஸை சாப்பிட்டாலுமே கூட நாய்களுடைய கதை முடிஞ்சுது. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, எல்லா சாக்லேட்லேயுமே தியோப்ரோமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணுவாங்க. இந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஹியூமன்ஸான நம்மளால் ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணிட முடியும். ஆனால் டாக்ஸால் என்ன பண்ணாலும் அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி சாக்லேட்டை டைஜஸ்ட் பண்ண முடியாதனால நாய்ங்க சாக்லேட்டை சாப்பிட்டுச்சுன்னா அது டாக்ஸோடைய ஹார்ட், கிட்னி, நர்வஸ் சிஸ்டம் சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் வீட்டில் ஒரு நாயை வளர்த்து லவ்வர்ஸ் டே அன்றைக்கி உங்கள் லவ்வருக்கு நீங்கள் சாக்லேட் கொடுக்கும்போது அவளுக்கு மட்டும் தெரிய எனக்கு நீ தரமாட்டியாடான்னு சொல்லிட்டு உங்கள் நாய் ரெண்டு காலில் வந்து கேட்டாலுமே அதுக்கு சாக்லேட்டை மட்டும் கொடுத்துறாதீங்க. எப்பயா பார்த்துருக்கீங்களா, ரெண்டு மரம் சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் யாராவது ஒரு மரத்தை வெட்டிட்டாங்கன்னா இன்னொரு மரம் ஆட்டோமேட்டிக்காக வாட ஆரம்பிச்சிரும். வெல், அது எப்படி? கூட இருந்த ஒரு மரத்தை வெட்டிட்டாங்கன்றது இன்னொரு மரத்துக்கு எப்படி தெரியும்? ஹியூமன்ஸான நாம் ஃபோன் கால், வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை யூஸ் பண்ணி ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி மரங்களும் ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. பட் நம்மளை மாதிரி இல்லாமல் மரங்கள் எல்லாமே மைக்ரோஹிசல் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தால் தான் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா, மரங்கள் எல்லாமே ரொம்பவே கிட்டக்கிட்ட வளர்றதுனால ஒரு மரத்துடைய வேர் எல்லாமே போயிட்டு இன்னொரு மரத்துடைய வேர் கூட போய் அட்டாச் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கிற மரம், செடி, கொடி எல்லாமே அதோடைய வேரை இன்னொரு மரத்தோடைய வேர் கூட போய் ஜாயின் பண்ணி வச்சுக்கும். இப்படி பண்ணுறதுனால ஒரு மரம், செடி, கொடி என்ன நினைக்குது அப்படின்றத ஈஸியாக இன்னொரு மரத்தால் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு மரம் என்ன நினைக்குது அப்படின்றது மட்டும் இல்லாமல் அந்த மரம் எப்படி ஃபீல் பண்ணுதுன்றதை கூட இன்னொரு மரத்தால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மைக்ரோசல் ப்ராசஸை யூஸ் பண்ணி தான் எல்லா மரங்களும் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கு. புல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீரடிச்சும் கிக்கி இல்லை, கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ணை மூடுனா கனவுல நீதானே. நக்கு செத்தப்பையில மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா அவங்க பிரிஞ்சு போகிறதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கலாம். அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பெரிய சண்டை வந்திருக்கலாம், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிருக்கலான்ற மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு போகிறதுக்கு இருக்குது. ஆனால் இந்தியாவுடைய உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய சஹாரியா கோர்ட் அப்படின்ற ஒரு கோர்ட்டில் ஒரு பெண்மணி டைவர்ஸ் கேட்டு ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் என்ன பிரச்சனை, எதுக்காக டைவர்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்றது கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் ஹஸ்பண்ட் என்ன ரொம்பவே லவ் பண்ணுறாரு, கல்யாணம் ஆகி 18 மாதத்தில் என்கிட்ட ஒரு தடவை கூட சண்டை போட்டதே கிடையாது, நானே போய் அவர்கிட்ட சண்டை போட்டாலும் சரிம்மா சாரிம்மான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த ஆள் கூட எப்படியாவது சண்டை போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு காலையில் மாலையில் நைட்டுன்னு சொல்லிட்டு எப்போவுமே சாப்பாடு செய்யாமலே வச்சுடுவேன், ஆனால் அந்த மனுஷனே எனக்கும் சேர்த்து சாப்பாடு செஞ்சு அவரும் சாப்பிட்டுக்கிறாரு. எப்படி எப்படியோ நான் போய் சண்டை போடலாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆனால் இந்த ஆள் எதுக்குமே மசிய மாட்டேங்கிறாரு, என்னை எப்போ பார்த்தா லவ் மட்டுமே பண்ணுறாரே தவிர என் கூட ஒரு தடவை கூட சண்டையே போட மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரி போரிங்கான ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க. மியூசிக் இதில் ஹைலைட் என்னென்னா, இவ்வளோ செஞ்சது தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் கூட அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு, நான் இதெல்லாம் வந்துட்டு என்னுடைய ஒய்ஃபை வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் நான் கூட சண்டை போடாமல் எதுவுமே பண்ணாமல் அவளை ஜாலியாக வச்சுக்கணுன்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லியிருக்காரு. கடைசியில் இந்த கேஸுக்கு கோர்ட்னால் எந்த தீர்வும் தர முடியாது, அதனால் நீங்கள் இதை ஃபேமிலிக்குள்ளேயே வச்சு முடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டு இந்த கேஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் மக்களே, சீயா.